ஹலோ மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து விளாக் பண்ணுறேன். ஸோ இது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெங்களூர் வந்திருக்கேன். அவ்வளோ ஜாலி, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேன். ப்ளஸ் இதுதான் எங்கள் ரூமு. அங்கே என் தம்பி தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, கீழே வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கமான், என்ன வார்க்கும் எனக்கு தான் தெரியும். இது எல்லாமே ஒரே மயான மயான பூமி மாதிரி இருக்கும் இந்த இடமே. இது வந்து அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். என்ன இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. அப்படியே லிஃப்டுக்குள்ள ஏறியாச்சு. என்ன பண்றது? அசியோ. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட ஹோட்டலு. அப்படியே கீழே போயிட்டே இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெக்கேஷன் வந்திருக்கேன்னா ஸோ அப்படியே ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு போகிற வயல அப்படியே காட்டினே வரேன். எங்கே ஆளுக்கானா எங்கே இருக்காங்க. வந்துட்டாங்க. அதாவப்பட்டது. இப்ப நாங்க வந்து எங்க போறோம்? பெங்களூர்ல இவ்ளோ ஃபாலோ பண்றது பாக்கும் போது அவ்வளவு என்ன சொல்றது, ஓவேலிங்கா இருக்கு. ஜாலியா இருந்துச்சு. அதான் எவ்வளவு டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. அது பேர் வந்து திண்டி பீதி. திண்டி பீதி அந்த வார்த்தை அவளுக்கு வரல, அதை சொல்றதுக்காகவே என்னை கூட கூட்டு வரா. என்ன வில்லத்தனா? ஸோ நாங்கள் வந்து திண்டி பீதி போகிறோம், ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ஃபுட் காலி பண்ண போறோம் நாங்கள். காலி? ஆ ஓகே, பார்ப்போம். பக்காமா? ஆமாம். பானிபூரி கடையில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பாப்பா குடிச்சிருக்கா பானிபூரி? செம்மையா இருக்கு. மீட் பண்றது என்ன பண்ணுவா இங்க? அப்பாமா பிகார் ஃபேன்ஸ் பட்டா மணி அக்காக்கு தான் இருக்கு. ஹலோ பேஸ்மென்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆதி பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, தந்தூரி. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் வாங்கிட்டு வா. நம்ம கொஞ்சம் டீசன்ட்டா பிஹேவ் பண்ணலாம் சரியா? இப்ப ஐஸ்கிரீம்லாம் பெருசா விருப்பம் இல்லாத மாதிரி கொஞ்சம் கெத்தா வா. காமி வா, சொல்லு. ஓ, தேர்ட் ஷாப்ல ஐஸ்கிரீம். நீ நடிகண்டா? நடிகண்டா ஓவர் அடிக்கடா பார்த்தாலே தெரிஞ்சு அந்த மாதிரி. ஐயோ, இவங்களே ஓவர் அடிக்கடா பா. சரி ஓகே, எனிவே தேங்க் யூ தேங்க் யூ. என்னோட சேனலோட சிவாங்கி
கடை, அப்புறம் வந்து இங்க வந்து உருளைக்கிழங்கு பூரி கடை, அப்புறம் வந்து அங்க பார்த்தா வந்து பலூன் 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 எல்லாம் போகுது. சோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரீட் வந்து நானே மணி அக்கா ஹுசைனால எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த பக்கம் பார்த்தா ஹுசைன் மணிமேகலை யூடியூப் சேனல். அதுதான். சரி, இப்ப இந்த கடைக்கு ஏறோமா? அந்த கடைக்கு போறோம். சிவாங்கி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு சிவாங்கி? ஐயோ, நான் என்ன பேசுறது, நான் என்ன பேசுறது, இங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு ஆடியன்ஸ் பாரு. ஐயோ, ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு கலவரம் பாருங்க. மணியக்கா தான் எல்லாத்தையும் காரணம். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம். மணியக்கா வந்து என்ன பண்றது, அவங்கள தாண்டிதான் நம்ம வந்து வர வேண்டியதா இருக்கு. அதனால நான் பாட்டுக்கு அப்ப சுத்தி வந்து என்ன கடை இருக்கு, என்ன இது இருக்கு, என்ன அதெல்லாம் இருக்கு பாத்துக்கீங்க. அப்படியே வந்து குலாப் ஜாமுன் எல்லாமே இருக்கு. சோ அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, இதெல்லாம் பிஸி பிஸி பர்சனாலிட்டிஸ். அப்போ இங்க வந்து பார்த்தா இந்த பொட்டேட்டோ இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நீ சாப்பிடுவ, அத குடிங்க. நான் சாப்பிட்டு ஹியூமர் கண்டு குடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா உங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. I'm sorry. ஹியூமர்ல இப்படி பிளான் பண்ணி வரக்கூடாது, யதார்த்தமா வரணும். அதுக்கு பேர் தான் ஹியூமர். ₹70 எங்க சோகமே வரலையே. நான் வந்து ஒரு மால் பூவா எல்லாத்தையும் கையில வச்சுட்டு அவ்வளவு கூட்டத்தோட வந்து ரொம்ப போராட்டமா போயிச்சு. அதனால ஓடி நாங்க வந்து திருப்பி காருக்கு வந்து இன்னும் 2.5 மணி நேரத்துல திருப்பி நாங்க திண்டி வீட்டுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, இப்போ நீ அவசரமா ஓடி வந்தல, அந்த கேப்ல 2 கடையில வாங்கி தின்ட்டு காசு குடுக்காம வந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அங்க கூட்டத்தோட நின்று இவங்க மட்டும்தான். நான் வந்து மக்களே ஒரு 7 அடிக்கு இருந்தேன், அதனால வந்து நான் என்னோட மால்பூவா நீங்க சாப்பிடாதீங்க, நாங்க சாப்பிடுறோம். எங்ககிட்ட காசு நான் குடுத்துறோம்,
சொன்னாங்க அது 30 ரூபாய் சேமிறது. என்ன பட ஷாப்பிங் போகும்போது கூட்டி போறோம். ஆமா சோடி. நீங்க பே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப பண்ண மாட்டாங்க ஓட்டுவாங்க. நாளைக்கு மக்கள் அதாவது இது என்ன நாளைக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போறோம். எல்லாரும் அங்க வாங்க. வந்துட்டு எல்லா ஆளால ஒரு 10000 ரூபாய் எடுத்துவாங்க. உங்களுக்கு எல்லா டிரஸ்ஸும் கிடைக்கும். தேங்க் யூ பீஸ் வாஷ் வாங்கி. ஐயோ டோன்ட் ஃபீல் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஓகேவா? சார் அதான் இன்னும் 2 மணி நேரத்துல இது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். முடிச்சு நான் திருப்பி 2 மணி நேரத்துல அந்த ஐஸ்கிரீம் கடைய உங்க முன்னாடி நான் சந்திக்கிறேன். சார் சத்தியமா எனக்கு முன்னாடி இந்த வ்ளாக் இவ போட்டுருவா. பட் இத விட இன்ட்ரஸ்டிங் ஆன எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உசைன் மணிமேகலை பிச்சல கண்டிப்பா பாருங்க ஓகேவா? என்ன என்ன விட இவங்க தான் வந்து எடுத்துட்டா என்னோட கடை காது கெடுத்துட்டா கெடுத்துட்டா. ஐயோ என்ன விட இவங்க தான் இன்ட்ரஸ்டிங்கா வச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் போட மாட்டேன். ஏன்னா என் டீம் வந்து கண்ட கர்மாந்திர ஸ்லோ அது. கண்டிப்பா போட்டுருக்கேன். அது ஏன் பிளான், ஏன் மாஸ்டர் பிளான். திண்டி வீதிக்கு போய் நல்லா முக்காடை போட்டுக்கிட்டு நாங்க யாருன்னே தெரியாம இந்த ஸ்டெருல ஒருத்தர் கூட நம்ம வந்திருக்கோம் தெரியாம ஐஸ்கிரீம் மட்டும் உங்க மனதில் சாப்பிட்டுட்டு அப்படியே போறோம். 2 hours gap will meet you after 2 hours few hours eternity later bye. எப்படி நாங்க எங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். வந்தாச்சா? ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நாள் வந்து சி இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஹால் இருந்ததுனால வந்து கூட்டமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பேசுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடைக்கு வந்திருக்கா. இங்க வந்து ரோலர் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து அங்க வந்து புகையால ஐஸ்கிரீம் எல்லாம் பண்றாங்க. என்னன்னு பாப்போம். என்ன பண்றது? பண்றாங்க நீங்க எப்படி இருக்கு? நைஸ் 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 சூப்பர். சிவாங்கி இஸ் ஐஸ்கிரீம் டைம் இன் டக்கன் துபாய் வருது எனக்கு வயல பெங்களூர். ஹவ் இஸ் திஸ்? வாவ். ஓ யூ ஸ்மோக் 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 ஸ்மோக். ஓகே. ஷூ ஷூ ஷூ. பிரீ பிரீ பிரீ. ஓகே சிவாங்கி வந்து இப்ப ஆக்சுவலி அந்த நூடுல் ஐஸ்கிரீம் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு புகையெல்லாம் போட்டு ஒண்ணு வந்துருக்கு. அத ஆட்டைய போட பாக்குறோம் ஒரு உசைன். ஏய் சிவாங்கி தான் ஊட்ட வரேன். ஆ சிவாங்கி தான் ஊட்ட வரேன். அப்போ ரெடி 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 ஆ ரெடி. டிராகன் சிவாங்கி யார் கேக்குது? நாளை பல் டாக்டர் மீட் பண்ண வரையறார் சிவாங்கி பெங்களூர். எல்லாருமே நாளைக்கு பல் பல் ஹாஸ்பிட்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்க சிவாங்க இங்க ஆண்ட உட்காந்துருப்பா. நீங்க அதை பார்க்கலாம் ஓகேவா? இது செம்மையா இருக்கு. இது சாப்பிட்டு பாரு. அல்டிமேட்டா இருக்கா? ஒரு ரூபாய் அது குடுத்தியா? என்ன இதுக்கே அப்படி பண்ற? நாளைக்கு என்னையும் நீங்க பல் டாக்டர் கிட்ட போகலாம். என்ன கவிஞர் வந்துருப்பாரு நடுல? கவிஞர் என்ன? தேங்க்யூ. பச்சை குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. தனியா நடந்து போயிட்டு பின்னாடி எவ்வளவு தூரம் வரும்? அவனோட போன் எங்க கிட்ட இருக்குன்றது கூட தெரியாம நடந்து போயிட்டு இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் டப்பா மட்டும் போடு. கட்டிங் ப்ரோ மேக்ஸ் எங்க கிட்ட கொடுத்துப் போறியா? இது உனக்கு, அது எங்களுக்கு போன். சரி வெச்சுக்கோ. थैंक यू. போயிட்டு வாங்க. பை 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 மக்களே. அதாவது இந்த திண்டி வீதியை பார்த்துட்டா நாளைக்கு வந்து கமர்ஷியல் சீட் பாருங்க. சூப்பர். அதையா 3 வருஷம் ஆயிச்சு. இன்னோட கிளாரிஃபை பண்ண வேண்டியது. சரி ஓகே. எனிவே பை பை பை. ஹாய் ஹுசைன். Bye. Hi.